வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் நியூ வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வந்து ஒன் டே வீட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இது நான் சண்டேவே எடுத்துருக்க வேண்டிய வீடியோ, சண்டேவே எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் சண்டே மைண்ட் அப்செட் ஆனால் எடுக்க முடியல. ஸோ இப்போ மண்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து 2:00 முன்னாடி அப்லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்ன உங்களுக்கு எப்பயும் போல் டாப்பிக்கில் தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் யோகி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகி பிளாக்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் போஸ்ட் ஆனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண அழைச்சிட்டு பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம வந்தாச்சு. வந்த உடனே நம்ம தலைவர் வந்து எந்திரிச்சிட்டாரு, கரெக்டாக அவரோட போஸ்ட்க்கு எந்திரிச்சிட்டாரு. ஆமாம், இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் வீட்டில் வளர்க்குற டொமஸ்டிக் அனிமல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெட் அனிமல்ஸும் இருக்குது. ஸோ பெட்டு எனக்கு பெட்டை வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். சீரியஸாகவே பெட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரேண்டமாக வந்து நாயும் பூனையும் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வீட்டில் தான் விட மாட்டேங்கிறாங்க. இப்போதைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டொமஸ்டிக் அனிமல்ஸ் மட்டும் பார்க்க போகிறீங்க. மீன், ஆடு, மாடு, கோழி அதெல்லாம் வளர்ச்சிருக்கும்ல. ஸோ அதை பார்க்க போகிறீங்க. ஸோ இவ்வளோதான் இருக்குது எங்ககிட்ட ஆடு. ஒரு 7 என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நிற்கிற ஆடு வந்து சீக்கூடி சீக்கிரத்தில் குட்டி போட போகுது, அதில் எனக்கு நல்லா தெரியும். தென் இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஆடை நாங்கள் கட்டி போட்டு தான் வளர்க்குறோம். ஏன் அப்படின்னா, எங்கள் ஆடுங்கள்லாம் வந்து முட்டிக்கும், ஒன்றோட ஒன்று மாற்றி மாற்றி முட்டிக்குங்க. ஸோ அதனால் வந்து இப்படி கட்டி போட்டு வளர்க்குறோம். ஆனால் ப்ராப்பராக வளர்க்கணும், நல்ல ஒரு வெயிட் வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஒரு ஆடு வந்து கண்டிப்பாக வந்து கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது. அது ஒரு பட்டி மாதிரி போட்டு சுற்றி அடைச்சி அதை கட்டாமல் ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போ தான் வந்து அது ஹைட் வளரும். இப்படி கட்டி போட்டோம் அப்படின்னா இவ்வளோதான், ஆவரேஜ் ஹைட்டு தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ வெயிட்டும் வராது. ஸோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் வந்து சும்மாவே இருக்குங்க, கமெண்ட் செக்ஷன் சும்மாவே இருக்குது கீழே. ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதெல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாமே பிடிச்சிருக்கா இல்லை போரிங்காக போகுதா என்னென்னு எனக்கு சஜஷன் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ பெருசாக இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் ஆடு. நான் மேக்ஸிமம் ஆட்டுக்கிட்ட அவ்வளோக்கா பழக்கிறது இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து பாட்டி தான் மேய்ப்பாங்க. இப்போ அவுத்து ஒரு டைம் வந்து எனக்கு நேரத்தில் அவுத்து விட்டு மேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. காட்டில் தான் மேய்ப்பாங்க சும்மா அங்கே இருக்கிற இடத்துல. ஸோ நம்ம மாட்டிக்கிட்ட போவோம். அடுத்து அப்படியே காட்டணும்னு நினச்சோம்னா இங்கே பாருங்கள், அதுக்கு மட்டுக்கும் ஜாலியாக படுத்துருக்கு, ஹாப்பியாக பார்த்திங்களா. இந்த மாதிரி ஒரு லைஃப்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம லைஃப் இவ்வளோ உழைக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு அந்த 3 வேளை சாப்பிட்றதுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு தான் பண்ணுறோம். ஆனால் இதுங்களுக்குலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு அதுக்கு மட்டுக்கு சாப்பிடுது, தூங்குதுங்க, அடுத்து மறுபடியும் ஈவினிங் சாப்பிடும். இவ்வளோ தான் அதோட வேலைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜூம் இன் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா எப்படி ஜாலியாக இருக்குன்ட்டு. அதுங்களோட லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. அதுங்களோட லைஃப் இதுதான், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். தென் அடுத்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நாங்கள் எப்பயுமே வந்து இங்கே தான் அரிசி போட்டு வச்சுருப்போம். கோழியாக இருக்கட்டும் இல்லை பறவைகள் எதாக இருந்தாலும் இங்கே அரிசி போட்டிருப்போம். ஸோ பறவைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கூட இங்கே எங்கேயாவது வந்து உட்காந்தா கூட இதை வந்து சாப்பிட்டு போய்க்கும். இந்த அரிசியை வந்து அது சாப்பிட்டுக்கும். தென் வந்து தண்ணி இங்கே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் சைடு அப்படிங்கிறப்போ நாங்கள் இந்த மாதிரி வந்து வச்சிடறோம். ஸோ அதனால் வந்து இங்கே இருக்க பறவைகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுங்களுக்கு இங்கே வந்து தீனி இருக்கும். ஸோ அதனால் சாப்பிட்டு அது உயிர் வளர்ந்துக்கும். ஆனால் வந்து சிட்டி சைட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு வீடியோ மூலிமா நான் ஒரு இன்றைக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு கொட்டாங்குச்சிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ வந்து கொஞ்சோண்டு நொய்ய அரிசி இல்லைனா நார்மல் அரிசி ஏதாவது கொஞ்சம் ரேஷன் அரிசி கூட போட்டு வைங்க. போட்டு வச்சு கூட ஒரு இதில் தண்ணி வச்சுருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வச்சு கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்புங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லியிருக்கேன் யோகிஜி, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் எனக்கு என்னோட ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து போஸ்ட் போட்டு கூட என்னை டேக் பண்ணலாம். ஸோ மறக்காமல் அதை மட்டும் எனக்காக இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். மொத்தமாக 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த 200 பேரும் இதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஏகப்பட்ட பறவைகளை வந்து காப்பாற்ற முடியும். என்ன தான் இந்த சிக்னல்னால எவ்வளவோ செத்து போனாலும் நம்மளால் வந்து காப்பாற்ற முடியுதில்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் நீங்கள். ஸோ அரிசி அண்ட் தண்ணி மட்டும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை எங்கேயோ மாடிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் மட்டும் போடுங்க. ஹாய் மக்களே, ஸோ நான் ஒரு க்வெஸ்சனுக்கு வந்துட்டேன். சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் நடுவில் ஒரு சின்ன பிரேக் மாதிரி. நம்மளோட சேனலில் மட்டுமே 200 சப்ஸ்கிரைபர்ஸ், 230 பேர் இருக்கீங்க. பட் ஆனால் அந்த வீடியோஸ் போடுறேன், அது போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருதா வரலையான்னு எனக்கு தெரியல. வியூஸ் அவ்வளோக்கா இருக்க மாட்டேங்குது, 200 பேருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. 150 வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீசெண்டாக போட்ட அந்த மோட்டிவ் ஸ்பீச்லாம் வந்து புஷ்ஷே ஆகல, நோட்டிஃபிகேஷனே புஷ் ஆக மாட்டேங்குது. 100 பேர் தான் பார்த்தீங்க. ஸோ எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு சின்ன ஹெல்ப்பை பண்ணுங்கள். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நான் உள்ளே பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு குரூப்லையோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் வந்து ஷேர் பண்ணா அப்படின்னா மட்டும்தான் அந்த யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே புஷ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாரோ ஒரு 3rd பர்சன் கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் வந்து போகாது. ஸோ எல்லாருமே பார்க்கணும் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக பார்த்தாக்கணும். மற்ற வீடியோ எதையோ போடுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, அது பார்க்குறாங்களோ பார்க்காட்டி போகிறாங்களோ. பட் ஆனால் நம்மளோட விவசாயம் இது விவசாயத்தை பற்றி தான் நான் மெயினான ஒரு ரீசன். விவசாயத்துக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்.
ஸோ கண்டிப்பாக அதை நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ அதுக்காக வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண பாருங்கள். ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆகும். புதுசாக 4 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, புதுசாக 4 பேர் பார்ப்பாங்க. வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுறதுக்கோ இல்லை வியூஸ் நான் ஏற்றுறதுக்கோ பேசலை. கண்டிப்பாக வந்து இது வந்து நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்னோட மோட்டிவாக இருக்குது. இது நான் இந்த யூடியூப்பில் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ண கிடையாது. சீரியஸாகவே சொல்கிறேன், என்னோட தாட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் கண்டிப்பாக இருக்கணும், விவசாயத்தை பற்றி சொல்லணும். ஏன்னா வந்து நாளைக்கு எல்லாமே இருக்கும், எல்லாமே கிடைக்கும். மெக்கானிக்கலாக வந்து எல்லாமே கிடைக்கும், உனக்கு ஒரு பைக் கிடைக்கும், கார் கிடைக்கும், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, எல்லாமே நடக்கும். டைம் ட்ராவலிங் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் சாப்பாடு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணால் இதில் மட்டும்தான் வரவைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்காது. இதுக்கப்புறம் இந்த இயற்கை அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லைஃப் கண்டிப்பாக யாருக்கும் கிடைக்காது. ஸோ சரி, ஓகே, வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே மக்களே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்குட்டி, அப்புறம் ஒரு மாடு, மொத்தமாக நாங்கள் வந்து 4 மாடு வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் லைனாக ஒன்றா காட்டிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பெருசாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து சீனியர் சிட்டிசன் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் சீனியர் சிட்டிசன். ஆக்சுவலாக இவங்க பொண்ணு தான். ஸோ இவங்க தான் சீனியர் சிட்டிசன். இப்போதைக்கு இங்கே இருக்கிற மாடுலேயே இவங்களுக்கு தான் ஏஜ் அதிகம். ஸோ இவங்களை வந்து வெள்ளச்சின்னு நாங்கள் கூப்பிடுவோம், ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து தடை கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டே போனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிட்டே வருவாங்க. நான் இப்போ பேக் கேமரா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காட்ட முடியல, ஃப்ரண்ட் கேமரா மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃப்ரண்ட் வியூக்கு நம்ம வந்தாச்சு. இவங்க தான் வந்து விளச்சி. நம்ம அப்படி கையை பிடிச்சி இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக இன்னொரு யாராவது எனக்கு ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன். ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஈஸியாக காட்ட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்களேன், இங்கே முன்னாடி இப்படி தடவை கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இங்கே தடவை கொடுத்தா அப்படியே ரொம்ப கொஞ்சுவாங்க நம்மக்கிட்ட. தென் அதேமாரி கழுத்துக்கு கீழெலாம் தடவை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. இங்கே ஒரு யாராவது வீடியோ பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டுவேன். ஸோ அந்த ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாதவங்கனால தான் இங்கே பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், இப்போ நான் கிட்டே போயிட்டு வந்துட்டேன். ஸோ தடவி கொடுக்கறதுக்காக திருப்பி கிட்டே வாங்க அப்படின்னு கூப்பிடுது. ஸோ அதுதான் அதுக்கான இதுதான் இது. ஸோ இப்போ நான் கிட்டே போனேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என் கிட்டே வந்துடுவாங்க. கிட்டே வந்து இங்கே பாருங்கள், பக்கத்தில் நின்றுக்குவாங்க. நின்றுக்கிட்டு நான் தேய்ச்சி தடவி கொடுக்கணும். ஸோ தடவி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களை பற்றி சொல்லியாச்சு, இவங்க வெள்ளச்சி சீனியர் சிட்டிசன். ஓகே, அடுத்து செகண்ட் ப்ளேஸில் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கருவாச்சின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு டெரிஃபிக்காக ஒரு டெரராக தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்து அப்படியே சாதுவாக இருக்க மாதிரியே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டெரர் தான். யாரும் புது எல்லாம் கிட்டே விட்ற மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சவங்க போனால் மட்டும்தான் அது என்னையவே வந்து ஒரு மாதிரி டைப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் அதே சேம் தான், நம்ம தடவை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தடவை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மாட்டுக்கு ஜாலியாக நம்ம கூடயே இருப்பாங்க, அவங்க மாட்டுக்கு இருப்பாங்க, எதுவும் இல்லை. அங்கே வரும் முன்னுப்பாங்க. ஆனால் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கூட நிற்க முடியும், தெரியாதவங்க யாராக வந்தாங்க அப்படின்னா முட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தென் அடுத்து தேர்ட் சிட்டிசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவங்க வந்து சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய சிவப்பு, அங்கே இருக்கவங்க வந்து சின்ன சிவப்பு சிவப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வில்லேஜ் சைட்ஸ்லாம் இப்படி தான் பேர் வைப்பாங்க. ஸோ எந்த ஆங்கிள் எடுத்தாலுமே எனக்கு ஒரு போஸ்ட் வர மாட்டேங்குது. ஸோ இவங்க தான் நம்ம சிவப்பு, இவங்களுக்கும் அதே தான். பார்த்திங்கன்னா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா வேறு லெவலில் காட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கடவாயின்னு சொல்லுவாங்க, தடவாயா இதை சொல்லுவாங்க சம்திங். ஸோ அங்கே வந்து தேய்ச்சி கொடுக்குறப்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ இப்படி பண்ணுறப்ப ரொம்ப பிடிக்கும். இதை விட ஒரு பெரிய இது என்னென்னா இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். இதெல்லாம் தான் இந்த மாதிரி லைஃப்லாம் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி லைஃப்லாம் வந்து இப்படிலாம் இந்த மாதிரி கொஞ்சிறது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் வீடியோவில் வச்சு நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் எடுத்து போட்டுருக்கேன். அதுவும் சிட்டிஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இது கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. எவ்வளோ தான் உனக்கு டிப்ரெஷன் இருந்தாலும், எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும், இந்த மாதிரி வந்து மாட்டுக்கிட்டேயோ இல்லை நம்ம வளர்க்குற பெட்ஸ்கிட்டேயோ வந்து நம்ம ஃபீலிங்ஸ் நம்ம சொல்லி அழுகலாம், அதுங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லப்போனால் ஹியூமனிட்டி தாங்க, இல்லை அனிமலிட்டிலாம் இருக்குது. ஒரு ரோட்டில் நடு ரோட்டில் ஒரு நாய் கிடந்தாலோ ஏதாவது கிடந்தால் கூட நம்ம என்னென்னு பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம வந்து அடிப்பட்டு கிடக்கிறோம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாயோ மாடோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்பயுமே அனிமாலிட்டி தான் கிரேட், ஹியூமனிட்டிலாம் வேஸ்ட்டுங்க. ஹியூமனிட்டிலாம் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணால் தான், அனிமாலிட்டி தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா த மோஸ்ட் க்யூட்டஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவர் தான். தலைவர் கிட்டே போனாலும் கழுத்தெல்லாம் தூக்கிடுவார், அவர் தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா கழுத்தெல்லாம் தூக்கிடுவார் பார்த்திங்களா. ஸோ இப்படி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் பாருங்க, கழுத்து தூக்கி நல்லா தேய்ச்சி கொடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்கிறீங்க பாருங்க, நான் கை எடுத்துனேன் அப்படின்னா கிட்ட வருவாங்க, கிட்ட வந்து தேய்ச்சி கொடுறா அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி அந்த பாருங்க பார்த்திங்களா. இது வந்து அதாவது ஒரு சைகை மாதிரி எனக்கு பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அகை நம்ம கை வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே கூசும் போல, அடியில் கை வச்சோம் அப்படின்னா கூசும் போல, அப்படியே படுத்துக்குவாங்க மேலாம் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே பாருங்கள், இது நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நான் இங்கே தலைவி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களே வந்து அப்படி மேலே தூக்கி காட்டுறாங்க, நீங்கள் தடவி கொடு அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு பிடிச்ச கண்ணுக்குட்டி செல்ல கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை ரொம்ப செலமாக வளர்த்துட்டு இருக்கோம். இது எதோட கண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக அங்கே காட்டினேன் இல்லை ஒரு செவத்தி அப்படின்ட்டு. ஸோ இங்கே காட்டிகிட்டு இருக்கேன்ல, ஸோ அதோட பொண்ணு தான் வந்து இவங்க. இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கல, என்ன பேர் வைக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம், பேர் வைக்கல. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க இவங்க தான்.
ரொம்ப பிடிச்சவங்க, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இவங்க ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ ரொம்ப பாசமாக இருக்கலாம், எப்படி சொல்கிறது, ரொம்ப பாசம் எங்கள் மேலே, எங்களுக்கும் இது மேலே ரொம்ப பாசம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைனலாக வந்து அங்கே இருக்காங்கள சின்ன சிவப்பு அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஓகே வந்தாச்சு கிட்ட. இவங்க நம்ம வந்தவொடனே மரியாதை, நமக்கு வந்தவொடனே நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து தண்ணி காட்டுற டைம், மதியான டைமில் வந்து தண்ணி காட்டுவோம். ஸோ தண்ணி காட்டு டைம் அப்படிங்கிறனால எழுந்திரிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். என்னோட பெட்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் பெட்ஸை வந்து அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ண காட்டுறேன். இப்போ நான் கடைசியாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த டைமில் வந்து மாட்டுக்கு தண்ணி காட்டுற டைம். ஸோ மாட்டை வந்து மேயத்துக்குலாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். காட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா காட்டில் தான் மேய வைப்போம். மதியானத்தில் ஒரு காலையில் வந்து பால் காட்டுறப்ப அதுக்கு தனியாக தண்ணி காட்டுவோம். இப்போ மதியானம் வந்து இதெல்லாம் தான் அதுங்களுக்கு தண்ணி. ஸோ கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தான் குடிக்கும். ஓகே ஓகே மக்களே, நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அது மீன் எண்டுக்கு வந்தாச்சு. நடுவில் வந்து பேசியிருப்பேன், நானே வந்து என் மூஞ்சை காட்டிட்டு இருப்பேன். அனிமல்ஸை காட்டாமல், ஐ மீன் டொமஸ்டிக் அனிமல்ஸை காட்டாமல், என்னோட செல்ல பிராணிகளை காட்டாமல். அது என்ன அப்படின்னா, நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை நடுவில் நடுவில் சொல்லிட்டா பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் ஒன்றும் ப்ரொஃபஷனலாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு என்னோட ட்ரை தான், ஃபஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லுவான். ஸோ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ என்ன ப்ராப்ளமோ இதை தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப லவ்வபிள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அவ்வளோ, அது எனக்கு சரியாக சொல்ல வரல, வார்த்தை வரல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க கூட போய் உட்காந்து ஜாலியாக நம்ம பேசிக்கிட்டே தடவி கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே போயிடும், அப்படியே மைண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, எனக்கு எல்லாம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸோ நானும் இந்த மாதிரி வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படினாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். எல்லாமே சொல்லிட்டேன், புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். தமிழை காப்போம், விவசாயம் வளர்ப்போம்.